ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான பீக்கங்காய் கறி தாங்க பார்க்க போகிறோம். பீக்கங்காயில் நம்ம நார்மலாக கூட்டோ இல்லைன்னா சாம்பார் பொரியல் அந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி கறி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ இந்த டேஸ்டியான பீக்கங்காய் கறியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் இன்னைக்கு ஒரு 300 கிராம் அளவுக்கு பீக்கங்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை வந்து நீக்கி எடுத்துக்கலாம். இப்போ பீக்கங்காவோட மேலே இருக்கிற தோலை மட்டும் நான் சீவிட்டேன். ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணாமல் லைட்டாக மட்டும்தான் எடுத்திருக்கேன். அந்த சொரசொரன்னு இருக்கிற பகுதி மட்டும் எடுத்துட்டேங்க. பீக்கங்காவில் இருக்கிற விதையையும் எடுத்துட்டு மீடியமான சைஸுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பீக்கங்காய் இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம பீக்கங்காய் கறி ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த பீக்கங்காய் கறிக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுலேயே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இதோடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 1 டீஸ்பூன் போல உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு. இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காய் சேர்த்துக்கலாம். காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து காயோடவே நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ காயோட பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். 1-5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு வச்சிடலாம். காயிலிருந்து நல்லா தண்ணி விடும். அந்த தண்ணியிலேயே காய் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே 1-5 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருந்தேன். காயிலிருந்து நல்லா தண்ணி விட்டுருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். 50% அளவுக்கு பீக்கங்காய் வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இதுலேயே 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து பேக்கெட் பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பேக்கெட் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம வெங்காயம் வதக்கும் போதும் உப்பு சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் 1-2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், பால் சேர்த்தோன்னே அப்படியே லைட்டாக நம்மளுக்கு திரிய ஆரம்பிக்குது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு 10-15 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது காஷ்மீரி சில்லி பொடியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். காரம் அதிகமாக இருக்காது. இன்னும் கூட நம்மளோட கறி வந்து நல்லா திக்காகட்டும். அதுக்காக 1-5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுருவோம். 1-5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நம்மளோட பீக்கங்காய் கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் பீக்கங்காய் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளோட பீக்கங்காய் கறி ரெடி ஆயிடுச்சு. 1/2 கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். மல்லித்தலையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை அணைச்சிருங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், டேஸ்டியான பீக்கங்காய் கறி ரெடி. இதே போல் பீக்கங்காய் கறியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.